ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த தேங்காய் சிரட்டு, கோகோனட் ஷெல், கொட்டாங்குச்சி என்ன பேர் வேணாலும் இருக்கட்டும், அதை வச்சுதான் சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா பண்ண போறோம். நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல நிறைய கோகோனட் ஷெல் கிராஃப்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம வீடியோ செக்ஷன் போயிட்டு ஜாலியா எல்லா கிராஃப்ட்ஸையும் என்ஜாய் பண்ணுங்க. அச்சோ, நான் அதுக்குள்ள மெட்டீரியல் சொல்ல மறந்துட்டேன். ஒரு சின்ன செல்லோ டேப் இல்ல பேப்பர் டேப் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி குட்டி கம்பி கடையில் விற்கும், அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ஈக்குவல் சைஸ் இந்த மாதிரி 7-8 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஆர் 8-9 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நான் ரேண்டமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு 12-14 இல்லை 16 ஈவன் நம்பர்ஸில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி இப்போ கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தேங்காய் சிரட்டில் 2-2 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறோம் பென்சில் யூஸ் பண்ணி. உங்களுக்கு எது நல்ல பிரைட்டாக தெரியுதோ அந்த கலர் எடுத்து ஃபுல்லாக 2-2 சென்டிமீட்டருக்கு அழகாக கோடு கிழிச்ச மாதிரி நீங்கள் சூப்பராக இதில் இந்த மாதிரி லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணிடணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம பண்ண போகிறது தான் முக்கியமான ஸ்டெப்பு. என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேப்பர் டேப் இல்லை செல்லோ டேப், ரெண்டுத்தில் எது வேணால் எடுத்துக்கோங்க. செல்லோ டேப், பேப்பர் டேப் வந்து நான் கிரிப்புக்காக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக ஃபெவிபாண்ட் மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சின்னா பண்ணுங்கள், ஆனால் அது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஃபெவிக்விக்கு வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது பேப்பர் டேப், செலோஃபன் டேப் சமயத்தில் கிடைக்காதவங்களுக்கு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங் ஆர் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, மெட்டல் ஒயர், இதை வந்து இந்த தேங்காய் சிரட்டினுடைய அந்த பாட்டமில் இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த பேப்பர் டேப்பை அப்படியே ஒட்டணும். ஃபஸ்ட்டு டைம் ஒட்டும் போது நான் திணற மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும், பட் பண்ண பண்ண ஈஸியாகிடும். ஓகே, ஏன்னா நம்ம 12 இதே மாதிரி பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அதனால் நல்லா பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பி, அதாவது இந்த மெட்டல் ஒயரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரியே இந்த செலோஃபேன் டேப்பை வச்சு கொஞ்சம் அப்படியே இதை வளைச்சி விட்டு இதில் அப்படியே ஒட்டிடணும். சரியா? ஒட்டிட்டு நல்லா டைட்டாக இதில் ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி சுற்றி நம்ம ஃபுல்லாக இருக்கிற எல்லா மெட்டல் ஒயரையுமே இதில் ஒட்டிட போகிறோம். ஸோ 2-2 சென்டிமீட்டரில் இந்த மெட்டல் ஒயரை நம்ம அழகாக இதில் அப்படியே லீனியராக ஒட்டிடுறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒட்டும் போது கம்பியை லைட்டாக மடக்கி விட்டிங்கன்னா தான் அந்த கிரிப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும், அதனால் அதையும் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடியும் போது ஒரு 12-13 ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி நம்ம இந்த தேங்காய் சிரட்டில் கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த மாதிரி இந்த கம்பியில் அந்த டே போட்டிருக்கோம் இல்லையா, அது முடிகிற இடத்துல க்ளூ கன்னை வச்சு நீங்கள் இப்படி ஒட்டிடலாம். ஆரம்பமே க்ளூ கன் வச்சு ஒட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த கிரிப்பு கிடைக்காது, அந்த ஸ்ட்ரிங்கு பிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம பண்ண போகிற ப்ராசஸ்க்கு இதனால் ஸ்ட்ராங்காக நின்னா தான் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இதை வச்சு நம்ம பண்ணுற கிராஃப்ட் வந்து ரொம்ப அழகாக ஷேப் கொடுக்கும். அந்த ஷேப்காக தான் கொஞ்சம் வேலை எடுத்து இதை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இப்படி க்ளூ கன்னை எடுத்து இதில் ஃபுல்லாக நம்ம சின்ன சின்ன ட்ராப்பாக இருக்கிற அந்த 12-14 ஸ்ட்ரிங்ஸுக்கு பண்ணிடுறோம். ரெட் கலரில் பிரைட்டாக உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃப்ளாட்டாக இல்லை திக்காக இருக்கிற ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் ரெண்டு மெத்தடில் இந்த ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணுறதை சொல்ல போகிறேன், இந்த உள்ளன் த்ரெட்டை வந்து அட்டாச் பண்ணுறத சொல்ல போகிறேன், தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கோகோனட் பேஸில் இந்த உள்ளன் த்ரெட்டை நம்ம க்ளூ கன் வச்சு இந்த மாதிரி ஒட்டி ஒரு 4-5 ரோக்கு நல்லா சுற்றிடணும். அதனால தான் கோகோனட் ஷெல் எடுக்கும் போது கொஞ்சம் ஈவனாக உடைக்கிற கோகோனட் ஷெல்லாக எடுத்துக்கோங்க. அன்ஈவனாக உடைக்கிறத எடுத்திங்கன்னா உங்களால் இது ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ ஒரு பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம இப்போ போடுறோம். அதுக்காக க்ளூ கன்னை எடுத்து உள்ளன் த்ரெட்டை இந்த மாதிரி நம்ம சுற்றி அழகாக ஒட்டிடுறோம். ஸோ க்ளூ கன் இல்லாமல் இதுக்கு ஃபெவிபாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டி இருக்குது, பட் க்ளூ கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை பண்ணுறேன். இன்னொன்று, அந்த உங்களுக்கு க்ளூ கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உள்ளன் த்ரெட் அழுக்காகாது, ஃபெவிபாண்ட் வந்து அழுக்காகும். ஃபெவிபாண்ட் அழுக்காகிறதுனா அதோட அந்த மேல் அந்த எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த உள்ளன் த்ரெட்டில் அஃபெக்ட் ஆகிட்டு எல்லோ எல்லோவாக அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக நீட்டான லுக் கிடைக்கணும்னு நம்ம இப்போ பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு பெரிய ரோப் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்னில், அதாவது ஒரு கம்பி விட்டு ஒரு கம்பி விட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லாமல் நான் வச்சுருக்க மாதிரி உள்ளன் த்ரெட் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஒரு கம்பிக்கும் ஒரு நாட் போடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு அடுத்த கம்பி, அடுத்த கம்பியில் ஒரு சுற்று சுற்றிட்டு அடுத்த கம்பிக்கு ஒரு சுற்று சுற்றிட்டு இதே பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ திக்காக, ஃப்ளாட்டாக, உருளையாக, நல்லா பெருசாக, உள்ளன் த்ரெட்டை விட பெருசாக இருக்கிற மாதிரி
த்ரெட் வச்சுருந்தீங்கன்னா, இந்த மேக்ரமேலாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி த்ரெட் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங்கு விட்டு ஒரு ஸ்ட்ரிங், ஒரு கம்பி விட்டு ஒரு ஒயர் விட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவே இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் மாதிரி சின்ன நூல் தான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயருக்கும் நீங்கள் ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா அடுத்து போகணும். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு வீடு கட்டும் போது எப்படி பில்லரோ அந்த பில்லர் மாதிரி தான் இந்த ஒயரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒயர் எல்லாத்தையுமே இந்த மெட்டல் ஒயரை நம்ம அப்படியே இப்படி வளைச்சிடுறோம். ஸோ இப்படி இதை வளைக்கும் போது நமக்கு அடுத்த ஷேப் பேட்டர்ன் எப்படி வரும்னா, ஒரு பாட் ஷேப்புக்கு வரும். ஸோ அதையும் பார்த்துடலாம் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு. ஸோ இந்த மாதிரி பாட் ஷேப்புக்கு வர்றதுக்காக இந்த மெட்டல் ஒயரை நம்ம அழகாக மடக்கிடுறோம். இதை முக்கியமாக என்ன பண்ணணும்னா, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நீங்கள் மடக்கி விடணும். அடுத்து ஒவ்வொருத்துலேயுமே இதே மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பாட் ஷேப் அப்படின்றது இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக இதை பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு சாலிடாக உங்களுக்கு 2 hours எடுத்துக்கும். ஏன்னா இந்த த்ரெட் எல்லாத்தையும் சுற்றுறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் ரீஜனுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். நெக் ரீஜனோட அப்படியே விட்டிங்கன்னா பிளண்ட் எண்டாக அப்படியே முடிஞ்சிடும். அது அப்படியே விடாமல் இன்னும் கண்டினியூஸாக அந்த ஷேப்புக்கு வர்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா, ஒரு பொங்கல் பானை எப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு இது ரொம்ப அழகாக நமக்கு கிடச்சிரும். இப்போது இந்த ஷேப்பை மாற்றுறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் வயர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி வேணுமோ அந்த ஷேப்புக்கு இந்த மெட்டல் ஒயரை கொண்டு வந்து அது மூலியமாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டில் இந்த உள்ளன் த்ரெட்டில் நான் இந்த மாதிரி வந்து க்ளூகன் வச்சு சீல் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த மெட்டல் ஒயர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று மடக்கி விடலாம், இல்லைனா கட் பண்ணி நம்ம விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டும் போது பார்த்து பத்திரமா பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள், மொத்தமாக கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ளன் த்ரெட் வந்து அப்படியே வெளியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து நல்லா பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் அன்னிவனா கோகோனட் ஷெல்க்கும் அந்த உள்ளன் த்ரெட்டுக்கும் அந்த பிரிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஃபெவிபாண்டை ஃபுல்லாக இப்படி நம்ம சுற்றி அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி ஜரி இருக்கும் இல்லையா, ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எந்த பொருள் இருக்கோ இதில் வந்து அழகாக ஸ்டிக் பண்ணுற மாதிரி எடுக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதில் ஃபெவிபாண்ட் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே இதில் வந்து சுற்றுறோம். ஸோ சுற்றுனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டுக்கும் அந்த ஜரிக்கும் இது ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் லுக் வந்து கொடுக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு ட்ரெண்டியான லுக்காகவும் இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஜரியை ஃபுல்லாக இதில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுறோம். இப்படி ஈவனாக ஸ்டிக் பண்ணிட்டோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு வேஸ் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ கீழே இந்த மாதிரி பேஸுக்கு, ஏன்னா அந்த கோகோனட் ஷெல் வந்து கூறாக இருக்கும் இல்லையா, நிற்காது, நின்றுச்சுன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இல்லைனா இந்த மாதிரி கீழே எய்தர் பாட்டிலுடைய கேப் இல்லைன்னா மோல்டிட் கிளேலாம் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே வந்து கீழே நீங்கள் அட்டாச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டான இந்த ஃப்ளவர் வேஸ் அப்படின்றது ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஓரங்களில் மேலே அந்த மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே எல்லா இடத்துலையுமே நான் அந்த க்ளூகன் வச்சு ஒரு சின்ன ட்ராப் மாதிரி வச்சு சீல் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து இந்த நூல் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு செக்யூர் பண்ணிடுறோம். இப்போது இந்த பூக்களை அழகாக இதில் நம்ம வச்சுட்டோம்னா ரொம்ப க்யூட்டான ஒரு ஃப்ளவர் வேஸ் ரெடி. இது வேறு ஏதாவது ஆர்கனைசர் மாதிரி நீங்கள் பொருள் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹோம் டெக்கராக கூட வேறு ஏதாவது இன்னும் டெக்கரேட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பொருளை எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாற்றணும் அப்படின்றது தான் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு நம்ம கொடுக்குற வேலை. ஸோ இன்றைக்கி இந்த கோகோனட் ஷெல் வச்சு ரொம்ப க்யூட்டான இந்த ஃப்ளவர் வேஸ் பண்ணியிருக்கோம். இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.